ரெண்டு மணி ஆச்சு, சர்வீஸுக்கு டைம் ஆகுது. இந்த உடுப்பை மாத்தவா என்ன செய்வோம்? லேட் ஆகி போனா பாஸ்ட் நின்னே பாரோ. இந்த உடுப்பை விட மற்ற உடுப்பு நல்லா இருக்கும், அவருக்கு ட்ரை பண்ணி பாரு. மாம்சம் வாயமோடு புறம்பான அலங்கரி பலங்காரமா இராமல் சாந்தமும் அமைதியிலும் தன் ஒரு பெண்ணுக்கு இருக்கணும் என்று பைபிள்ல சொல்லியிருக்கு. சர்ச்சுக்கு போயிட்டு தானே பிரசவம் கேட்க போறேன். நீ இப்பயே சத்யாவை குழப்ப தொடங்கிட்டியா? அட, நிம்மதியா உடுப்பு செலக்ட் பண்ணுவோமே என்று பார்த்தா இப்போ போய் இந்த டெலிபோன் ரிங் பண்ணுது. அட, ஸ்ரீலங்கா நம்பர். எடுப்போமா போனாமா? எடுக்காம உடுப்பு பாரு நீ, அழகா தானே சர்ச்சுக்கு போகணும். சத்யா போன அடு, யாருக்கு எந்த அவசரம் உண்டு யாருக்கு தெரியும். ஹலோ ஹலோ சத்யா அக்கா, நான் ஸ்ரீலங்கால இருந்து தர்ஷினி கிடைக்கிறேன். அக்கா சுகமா இருக்கீங்களா அக்கா? இருக்கிறேன். என்ன அவசரம்? அது வந்தா அக்கா, ஞாயிற்றுக்கிழமை வீட்டு இருப்பீங்க வேலைக்கு போகாம, அதுதான் நான் கண்டிக்க போன் பண்ணினேன். என்னோட அப்பாவுக்கு இப்ப சுகம் இல்லாம படுத்த படுக்கே ஆகிட்டார். அதனால வீட்டுல வருமானம் ஒன்றும் இல்லை, சாப்பிடுறதுக்கு ஒன்றும் இல்லை அக்கா. உடுத்துறதுக்கு உடுப்பு இல்லாம கிழிஞ்சதை உடுத்தி கொண்டு இருக்கேன். அப்படியா அக்கா? ப்ளீஸ் அக்கா, எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அக்கா. டெலிபோன் கதைக்கு மட்டும் அவங்களுக்கு காசு இருக்குது, சாப்பிட காசு இல்லையா? எங்க, எனக்கும் இங்க கஷ்டங்கள் தான், காசு வசதி இல்லை. ஏன் சத்யா போய் சொல்ற? பேங்க்ல இவ்வளவு காசு வச்சிருக்க, அவங்களுக்கு செய்ய வேண்டிய உதவி ஏசப்பாக்கு தானே செய்யற. ஏழை கிறங்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஆவி வாயமூடு, சத்தியப்படுற கஷ்டம் உனக்கு எங்க புரிய போகுது? அவ கஷ்டப்பட்டு உழைச்சு தான் காசு பேங்க்ல சேர்த்து வச்சிருக்கா. அள்ளி அள்ளி கொடுத்தா அவ தன் பெண்ணுக்கு கஷ்டப்படுவான். சத்யா பிளீஸ் சத்யா, அவங்களுக்கு உதவி செய். தர்ஷினி, எனக்கும் இங்க சரியான கஷ்டம். சூப்பர் சத்யா, சரியா பேசுற. காசு அனுப்பாத, காசு அனுப்பவே அனுப்பாத. தர்ஷினி சாரி, நான் வசதி இருக்கக்குள்ள நான் ஹெல்ப் பண்றேன். ஐயோ, பேசி பேசி டைம் போயிட்டு. சரி உடுப்பு மாத்தாமலே போவோம். யார் இந்த மெசேஜ் அனுப்புற? அடே, என் ஃப்ரெண்ட் இரவு சாப்பாட்டுக்கு பிச்சா சாப்பிட போவோம் எழுதி இருக்கா. சர்ச் முடிய உடனே ஓடிடு, அண்ட் என்ஜாய் யுவர் செல்ஃப் வித் தி மணி. என் ஃப்ரெண்டுக்கு நானே பே பண்ணுன்னு எழுதி போ. அந்த பக்கம் என்னை அழைக்கிறார்கள், இந்த பக்கம் என்னை இழுக்கிறார்கள். மாய்மால வாழ்க்கை வாழ்கிறே, மாய்மால வாழ்க்கை வாழ்கிறே. நேரம் நீதிமான்கள் என்று காட்டிக்கொள்ளும் நேரம், நேரம் மற்ற நாளில் எல்லாம் பாவம் தலை தூக்கும். இஷ்டம் போல வாழ்க்கை வேறு திசை பாரந்திடுமே, மாய்மால வாழ்க்கை வாழ்கிறேன், மாய்மால வாழ்க்கை வாழ்கிறேன். ஆண்டவர் மன்னிப்பார். அது எல்லாம் சின்ன காரியம், பெருசுப்படுத்தாத பெருசுப்படுத்தாத. என்ன கண்மலை ஆனவரே, என்னை கா
காக்கும் தெய்வம் நீரே. கை தட்டுங்க. ஹல்லேலூயா. 1, 2, 3, 4. உண்மையோடும் கர்த்தரை துதி, மற்றவர்களோட குறைகளை பார்க்காம. தயவு செய்து அமைந்துங்க. இந்த நாளில் வாசிப்போம் ரோமர் 8:9-10. சத்தாய் ஒருவர் வாசிங்க. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். கிறிஸ்துவின் ஆவி இருந்தால்தான் நாம் அனைவரும் நித்திய ஜீவனை சுதந்தரிப்போம். உடு பயன் பண்ணிட்டு வயிறு கழட்டிட்டு வந்தியா? வீடே எரிய போகுது. நீ நல்லா பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு இருக்கே. ஒன்றும் கவலைப்படாம தேவ வார்த்தைய கவனி. மத்தியானம் சாப்பிட்டு பிறகு தண்ணியே குடிக்காம முகம் வாடி போயிட்டேன். கொஞ்சம் குடிடு என்று சொல்லுமே, குடி. சாரி, போய் தக்கண்ட குடிச்சிட்டு வருவோம். தேவனை கனம் படுத்துறத விட்டுட்டு ஏன் எழும்பி போறியோ? நீ தூங்கின சந்தோஷமே உம் மாம்சத்தில் பலன் கூடுமே. நல்லா தூங்கி 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 மாம்சத்தை பலப்படுத்து ஆனந்தம் பெற ஆனந்தமே. ஹல்லேலூயா. எல்லாரும் முடிவு ஜெபத்துக்கு எழுந்து நிற்போம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மகிமைகளையும் என்றென்றும் மறவாதே. Praise the Lord, Pastor. Praise the Lord, Sister Satya. எங்க ரெண்டு கிளம்பையா ஆள காணல? என்ன செய்ய பாஸ்டர், விசிட்டர்ஸ் அண்ட் வேலையா போச்சு. ஆண்டவர சமூகம் முக்கியம் இல்லையா சிஸ்டர்? ஆண்டவர் இப்ப மன்னிப்பார் பாஸ்டர், ஆனா இவங்க சொந்தங்கள் கோவிச்சால் கதைக்காமலே போயிருவாங்க. அதான் ஆண்டவர் என்னோட வார்த்தை மூலமா பேசினார் பாஸ்டர். ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். எந்த வார்த்தை உங்களை தொட்டது சிஸ்டர்? இதே தேவையா உனக்கு வாய கொடுத்து ஆகப்பட்டுட்டேன். இதுக்குத்தான் மாய் மாலம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது. சாரி சிஸ்டர், பிரச்சனை இல்லை சிஸ்டர். கொஞ்சம் கிளீனிங்ல ஹெல்ப் பண்ணிட்டு போங்க பாஸ்டர். குறை நினைக்காதீங்க பாஸ்டர், நாளைக்கு விடிய வேலை இப்ப அவசரமா நான் போகணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் சொல்லுங்க, அப்பொழுதெல்லாம் கூட கொடுக்கப்படும். சத்யா, 1, 2, 3, எஸ்கேப். கடவுளே, இனி போ இன்னும் கோர்டோம்புலே தட்டி 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 என் வாழ்க்கையை தட்டிக்கிட்டு போகுது. என்ன செய்ய, இந்த பில்லை யாரு கட்டுறது வேலைக்கு போகாட்டி? கர்த்தர் மேலும் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அங்க செப்கானேல நேற்று ஃப்ரெண்டோட பிச்சா சாப்பிட போயிட்டு அந்த விஜய் டிவில இந்த சீரியலை மிஸ் பண்ணிட்டேன். யூடியூப்ல பார்க்கலாமே. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏன் செய்யற சத்யா? உண்மையா இருக்கும்படி நேத்து வார்த்தையில பாஸ்டர் சொல்லலையா? சரி, என்ன செய்ய, உண்மையா இருக்க ட்ரை பண்ணி பார்ப்போம். உனக்கு சந்தோஷம் தானே, அவளை குழப்பிட்ட. குட் மார்னிங் சத்யா. குட் மார்னிங் சேவ். குட் மார்னிங்கா? குட் மார்னிங். இன்னைக்கு வேலையே வாங்கி முறிச்சிருவான்.
Satya, why are you so slow today? Do it faster, quicker! Sorry. Appa, kai vali thange naama irukku. Ivan nallava irpan. Melana adhigaarangalukku kilpadiyum rendu vedamilla sollirukku Satya. இன்னைக்கு இரவுக்கு என்ன சாப்பிடலாம்? மிச்சம் யோசிக்காத, இவ்வளோ பெக்கெட் பெக்கெட்டா சாப்பாடுகள் அடிச்சு கொண்டு இருக்காங்களே, அப்படி அவனை நைஸா எடுத்து யாருக்கும் தெரியாமல் பேக்ல வச்சிரு. ஐயோ மாம்சம், நீ அவளை கடவாணி ஆக்காத, பிசாசுதான் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வருகிறான். என்ன என்னையா பிசாசுங்கிறியா? அவர் நாம் சொல்றதுக்கு தானே கீழ்படுகிறார். இது சத்தியாண்ட சுய சித்தம். இது ஆண்டவரே உரிமை கொடுத்து இருக்கிறாரு. அது தடுக்க நீ யாரு? ஆனா இயேசு கிறிஸ்து அவக்காக ரத்தம் சிந்தி இருக்காரு. அவ ஆண்டவன் பிள்ளையாவதற்கு. சத்யா எடுக்க, எடு சத்யா, எடு, பயப்படாத சத்யா. சத்யா எத்தனையோ பேர் எடுத்துக்கொண்டு போயிருக்கிறாங்க. செத் கூட எடுத்துக்கொண்டு போயிருக்கலாம். ஒன்று எடுத்துக்கொண்டு போவோம். Okay, have a nice evening. See you guys tomorrow. Okay, Chappan. Bye-bye. See you. Kadavle, evlo miskola? Huh? And the Deborah ka, oru naal telephone adike maatave. Yen 24 miskol? Satya, church akkal thane. Enna thukku edukka pora? Vidu. Ada Deborah ka, praise God Deborah ka. என்னக்கா என்னாச்சு? நீயுமா எடுத்துக்கொள்ள பாடல சத்யா? ஓ மை காட், என்ன சொல்றீங்க அக்கா? என் கண்ணு முன்னாடியே டோரே புள்ள எடுத்துக்கொள்ள பட்டானே. அது மாத்திரம் இல்ல, உண்மை முத்தே ஆண்டவன வார்த்தைகளுக்கு கற்பனை கட்டுரை மட்டும் உண்மையா இருக்கிறது. எல்லா காரியத்திலையும் ரட்சிப்பையும் சாட்சியும் கருத்துக்கொள்ளும் சத்தியா. ஒன்று திசரோனிக்கு 5:2 படி இரவிலே திருடன் வருகிற விதமாக கர்த்தருடைய நாள் வரும். இதனால தான் ஒவ்வொரு முறையும் எச்சரித்தேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான சகோதரன் சகோதரியே, இனி காலம் செல்லாது. அவருடைய வருகை சமீபமா இருக்கிறது. அவருடைய வார்த்தையின்படியும் கற்பனை கட்டளைகளின்படியும் நடக்கின்றவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவர் எப்போதும் வரலாம் ஆயத்தமா.